பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஊடகவியலாளர் சந்திக்கும் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது மீண்டும் ஒரு அவதூறை அள்ளி வீசியிருக்கின்றார். கம்யூனிஸ்ட் கட்சிகள் முன்னெல்லாம் நல்லா இருந்தது, இப்பெல்லாம் வந்து திமுகவுக்கு ஜாலரா அடிக்கூடிய கட்சியாக மார்க்சிஸ்ட் கட்சி மாறிவிட்டதாக புலம்பியிருக்கின்றார். அண்ணாமலை ஒன்னு புரிஞ்சுக்கணும், அரசியல்ல உங்க அப்பனுக்கு அப்பனெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்திருக்கின்றது. அன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை போராட்டத்துக்கு போராடும் போது காட்டி கொடுத்த கூட்டம் தான் ஆர்எஸ்எஸ் கூட்டம், பிஜேபி கூட்டம். நீ யாரையா நீ எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு? கம்யூனிஸ்டுகளுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்குது? கம்யூனிஸ்ட் கட்சியை பேசுறதுக்கு உனக்கு என்ன தராதான இருக்குது? நீ யார்? நீ ஐபிஎஸ் ஆபீஸ் படிச்சா போய் கொக்கா? நீ ஐபிஎஸ் படிச்சா அறிவு இருக்குன்னு நினைச்சோம், ஐபிஎஸ் படிச்சா முட்டாளா இருக்கு முடியுன்றதுக்கு ஒரு உதாரணம் யாருன்னா பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலை. கட்சி நடத்துவதற்கு வக்கு இல்லாம எழ வீட்டுல வந்தா பொணமா இருக்கணும், கல்யாண வீட்டுல இருந்தா மாப்பிள்ளைன்றதுக்காக எல்லா நேரத்திலும் மீடியாவில முகம் தெரியுன்றதுக்காக, மீடியாவுடைய வெளிச்சத்துக்காக யார ஒன்னாலும் கண்டபடி பேச முடியுன்றதுக்காக பேசி தெரியக்கூடிய நபராக இன்றைக்கு பிஜேபி கட்சியினுடைய அண்ணாமலை மாறி இருக்கிறார். நீ வந்து சொல்ற கம்யூனிஸ்ட் கட்சி முன்ன மாறிலன்னு சொல்ற, இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தமிழ்நாட்டு மக்கள் பாதிக்கும் போது களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அரசு ஊழியர்ல இருந்து, போக்குவரத்து ஊழியர்ல இருந்து, மின்சார ஊழியர்ல இருந்து, உதிரி தொழிலாளர், அமைப்பு சாரா தொழிலாளி, கட்டுமான தொழிலாளி, விவசாய கூலி, விவசாயிகள் பிரச்சனைக்காக தினசரி களத்தில் நின்று போராடக்கூடிய கட்சி மார்க்சிஸ்ட் கட்சி. இவங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு அடிப்படை என்ன? உங்க கட்சியுடைய, உன் ஆட்சியுடைய, மோடியுடைய கேடுகட்ட கொள்கை தான் காரணம். எனவேதான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நினைக்குதுன்னா, இந்த நாட்டில இருந்து கேடுகட்ட பாஜக கட்சியை ஒழிப்பதுதான் பிரதான அரசியல் கடமை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெளிவா முடிவு எடுத்திருக்குது. எனவே திமுகவோட இணைந்து மற்ற கட்சியோடு இருந்து பிஜேபி ஒழிப்பது, மோடியை ஆட்சியை விட்டு விரட்டுவது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடிப்படை திட்டம், அதுதான் எங்களுடைய இலக்கு. ஏன் பிஜேபி எதிர்க்கோ? இவ்வளவு பேசுறிய, நீ நேர்மையான அதிகாரியா? நீ நேர்மையான அரசியல் கட்சி தலைவரா? உன் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தேர்தல் கமிஷன்ல கணக்கு கொடுக்காத ஒரே கட்சி என்னன்னா பிஜேபி கட்சி. 6,000 கோடி ரூபாய் நீ செலவு பண்ணிருக்கிற தேர்தலுக்கு ஏன் கணக்கு கொடுக்க முடியல? நீ நேர்மன்னா ஏன் தேர்தல் ஆணையத்துக்கு கணக்கு கொடுக்க முடியல? அத அண்ணாமலை வந்து பதில் சொல்ல தயாரா நீ? இதே மாதிரி G20 மாநாடு நடத்தி அமெரிக்க அதிபரோடு தனியா கூட்டு பேசி ஆப்பிள் வியாபாரிகள், நீங்க பாத்தீங்கன்னா சிம்லாவில இருந்து காஷ்மீர் ஆப்பிள் எல்லாம் பார்த்து நாசமா போச்சு. அமெரிக்க ஆப்பிளுக்காக 20% வரியை தள்ளுபடி செய்த ஒரு தேச துரோகியாக பிரதமர் இருக்கிறார். இந்த நாட்டினுடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை சீரழித்து நீ வெளிநாட்டுக்காக அமெரிக்க கம்பெனிக்காக வரி விலக்கு அளித்திருக்க, இதை பேசுறதுக்கு நம்ம அண்ணாமலை தயாரா இருக்கிறீங்களா? அது மட்டும் இல்ல, தொழிலாளருடைய உரிமையெல்லாம் இன்னைக்கு பறிப்போது. எல்லா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மத்திய அரசு துறையில எல்லா துறையிலும் பாத்தீங்கன்னா ஒப்பந்த பணியாளர் தான், கான்ட்ராக்டர் தான். நீங்க வந்து சம்பளம் கொடுப்பதற்கு வந்து தொழிலாளிக்கு சம்பளம் கொடுப்பதற்கு தயாரா இல்ல மோடி அரசாங்கம். விளைவு என்ன? இன்னைக்கு பாருங்க, இந்தியாவில வந்து 50% சொத்து வந்து பாத்தீங்கன்னா 1% மக்கள்கிட்ட இருக்குது. இந்தியாவில் இருக்கிற 50% மக்கள்கிட்ட 1% சொத்து தான் இருக்குது. பணக்காரன் பணக்காரன் ஏழை ஏழையாட்டுக்கு ரஜினி வசனம் மனசு பேசினாரு, அது இன்னைக்கு அதிகமாகி போயிருக்கின்றது. அப்ப அது இந்த விஷயங்கள்லாம் வெளியே தெரிஞ்சு உங்களுக்கு வந்து பிரச்சனை வரன்றதுக்காக நீ வந்து இஸ்லாமியலுக்கு எதிரான ஒரு கருத்தோட்டத்தை நாடு முழுக்க உருவாக்கிறீங்க. மத வெறியை தூண்டி விடுறீங்க, ஜாதி வெறியை தூண்டிருக்கீங்க. மணிப்பூர்ல ரத்த ஆறு ஓடுது. மணிப்பூர் மக்களை பாதுகாக்க வக்கு இல்லாத பிஜேபி கட்சி அந்த மணிப்பூர் மக்களுக்காக ஒரு வாரம் ஒரு நிமிஷம் நேரம் ஒதுக்க திராணியற்ற பிரதமர், எந்த மக்களை நேரில் சென்று பார்க்க முடியாத பிரதமர், இதெல்லாம் வச்சுக்கொண்டு அண்ணாமலை எப்படி கம்யூனிஸ்ட் வச்சு பேச முடியும்? ரெண்டு நாளைக்கு முன்னாடி தீர்ப்பு, வாச்சாத்தி கிராமத்துல பழங்குடி மக்கள் மீது, பழங்குடி பெண்கள் மீது அரசும் அரசு அதிகார அமைப்புன்னா எவ்வளவு பெரிய வேட்டையாடினார்கள். 13 வயது பெண் குழந்தை உட்பட பெண்கள் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். கடந்த 30 ஆண்டு காலமாக திமுக அதிமுக அதிமுக திமுக எல்லா கட்சியும் ஆட்சியில் இருக்கும் போது களத்தில் நின்று நீதிமன்றத்தில் நின்று போராடி அத்தனை குற்றவாளிகளுக்கும் தண்டனை பெற்று தந்த ஒரே இயக்கம் செங்கோடி இயக்கம். உனக்கு என்ன திராணி இருக்கு கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி பேசுறதுக்கு? உண்மையிலே வந்து அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தா, நேரம் இருந்தா, வாச்சாத்தி தீர்ப்பு வந்த உடனே அவர் என்ன சொல்லிருக்கணும்? கம்யூனிஸ்ட் கட்சியை பாராட்டி இருக்கணும். நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தானே, நீங்க எல்லாம் எவ்வளவு ஐபிஎஸ் ஆபீசர், எவ்வளவு கேடுகட்ட வேலையெல்லாம் பண்ணுவீங்க? ஒரு வழக்கு விசாரணை ஈஸியா முடிச்சிடமா? கலெக்டர்ல இருந்து ஐபிஎஸ்ல இருந்து ஃபாரஸ்ட் ஆபீசர்ல இருந்து எல்லா தாசில்தார் ஆபீசருக்கு அத்தனை பேரும் தெருவுக்கு இழுத்து வச்சிருக்கோம், அத்தனை பேரும் குற்றவாளி வச்சிருக்கோம். சாதாரண விஷயமா உனக்கு பாராட்டுக்கு நாக்கு இருக்கையா? உனக்கு எது பேச வந்துட்டு நீ? இன்னும் சொல்ல போனா கே ஏ செங்கோட்டையன் அன்றைக்கு அதிமுக அரசாங்கத்தினுடைய அமைச்சரா இருந்தவர், அவர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கிண்டல் செய்தார். வாட்சாத்தில் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் பேசினார். இப்ப என்ன செய்யணும்? ஐபிஎஸ் அண்ணாமலை அமைச்சர் செங்கோட்டையன் மன்னிப்பு கேட்க சொல்லி பேசியிருந்தா உனக்கு கொஞ்சமாவது கூறு ஒன்று இருக்குன்னு சொல்ல நினைக்கலாம். நீ ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா பொறுத்துக்கலாம், ஆனா இதையெல்லாம் பேசுவதற்கு திராணி இல்லை. ஏன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த செயல்படணும்னா நீங்க வந்து பொறுக்கிகளை கட்சியில சேர்த்து வச்சிருக்கீங்க. ஐபிஎஸ் ஆபீசரா இருந்து எத்தனை பொறுக்கிய ரவுடியை பிடிச்சாரோ தெரியல,
ஆனா பிஜேபி கட்சி தலைவரா இருந்து நிறைய ரவுடி ஐபிஎஸும் புடிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அண்ணாமலை. தமிழ்நாட்டுல திமுக கட்சி எடுத்து போறாருன்னு அண்ணாமலை சொல்றாரு. நான் கேக்குறேன், தமிழ்நாட்டு மக்களுக்காக பாடுபடக்கூடிய கட்சின்னு பிஜேபி சொல்றியே, காட்டுப்பள்ளியில நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழவேற்காட்டுல அதானி துறைமுகம் வருவாரு, அதானி துறைமுகத்தை எடுத்து அங்க இருக்க மக்கள் போராடுறாங்க, அவங்க போராட்டத்துல போய் நிக்கிறதுக்கு தயாரா அண்ணாமலை? நான் கேக்குறேன், நீ அதானிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களை ஒன்றிய அரசாங்கம் சூறையாடிட்டு இருக்குது. அதானி அம்பானி என்ற ரெண்டு பெருமுதலாளிகளுக்காக லாபம் சம்பாதிக்காக உன் கட்சி ஓவர் டைம் போட்டு வேலை செய்யுது. அதனால தமிழ்நாட்டு மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலை பறிபோகிறது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியிடங்கள்ல தமிழர்கள் வேலையில் இல்ல, திட்டமிட்டு தமிழர்கள் வேலைக்கு சேர்க்க விடாம தடுக்கக்கூடிய கேடுகட்ட வேலையை பாஜக செய்து தமிழ்நாட்டு தமிழர்கள் வந்து இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கங்கள்ல அவங்களுக்கு தான் வேலையில முன்னுரிமை கொடுக்குன்னு சொல்லிட்டு அண்ணாமலை போராட தயாரா? நான் கேக்குறேன், இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய ஒன்றிய அரசின் கொள்கைகளால் ஒரு வார்த்தை பேச முடியல. என் மண் என் மக்கள் சொல்லிட்டு நடையா நடக்கிறதா சொல்லி வேன்ல வரக்கூடிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுல பிரச்சனை இருக்குன்னு பேசுறீங்க. சரிப்பா, உன் பிஜேபி எத்தனை மாநிலத்துல ஆட்சி செய்யுது? ஒரு சில மாநிலத்துல தேர்தல் மூலமாக ஜெயிச்சீங்க, இன்னும் பல மாநிலம்னா எதிர்கட்சிய விலை கொடுத்து வாங்கின கேடு கட்டு வேலை செய்து ஆட்சிக்கு வந்தீங்க. இந்த மாநிலங்கள்ல ஏதாவது ஒரு நல்ல திட்டம் உங்க பிஜேபி ஆட்சி செஞ்சதுதா அதை சொல்லி பேசு. நீ மணிப்பூர்ல என்ன நடந்திருக்கு? மணிப்பூர்ல மக்கள் வந்து ரத்த ஆறுவடுது, பிஜேபி அரசாங்கம் தானாங்க. வடகிழக்கு மாநிலங்கள் முழுக்க என்னன்னா பற்றி எறியக்கூடிய பிரச்சனையாக பல பிரச்சனை உருவாயிருக்குது. அதை தடுக்க லாய்க்கு இல்லாம தானே பிஜேபி அரசாங்கம் இருக்கின்றது. எனவேதான் இந்தியான்ற கூட்டணி ஏன் உருவாகுதுன்னா, இந்தியாவை காப்பதற்காக இந்தியா கூட்டணி செயல்படுது. அதில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அங்கம் வகிக்கிறது. அங்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக பிரதான கட்சி அதுல. எனவே திமுக உடைய தேர்தல் கூட்டு சேர்வது என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா குழப்பம் இல்ல, எந்த விதமான தயக்கம் இல்ல, உறுதியா இருக்கும். கட்டாயம் திமுகவோட சேர்ந்து நாடாளுமன்ற தேர்தலில் சந்திப்போம். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா தமிழ்நாடு அரசாங்கம் கவனத்தில் கொண்டு செல்வதற்கும் மனு கொடுப்பதற்கும் போராட்டம் நடத்துவதற்கும் எல்லா விதமான இயக்கத்துக்கு போவதற்கும் எந்த வகையிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயங்கி நின்றதில்லை என்பதை அண்ணாமலை புரிந்து கொள்ள வேண்டும்.